கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகோதரி எஸ்தர் எட்வின் பிஜிஎம் ஊழியத்தின் சார்பிலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். கலாத்தியர் 6:7-8 வசனத்திலே மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனை அறுப்பான் என்று. ஓசியாவின் புஸ்தகம் 10:12-13 வசனங்களை வாசித்து பாருங்கள். நீதிக்கென்று விதை விதையுங்கள், தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் என்று நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து நீங்கள் விதைக்கும் நீதியான காரியங்களுக்கு கர்த்தருடைய தயவை நீங்கள் அறுப்பீர்கள். கர்த்தர் உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணுவார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் நம்மை நீதியினால் உடுத்துவிக்கிறார். இந்த நீதியை இயேசு சிலுவையிலே நமக்காக சம்பாதித்து உண்டு பண்ணினார். ஆகையால் தேவப்பிள்ளையே, நன்மைகளை விதையுங்கள், மனம் திரும்புதலை விதையுங்கள், விசுவாசத்தை விதையுங்கள், வேதம் வாசித்து ஜெபம் பண்ணுகிறதை விதையுங்கள், ஆலயத்துக்கு விசுவாசத்தோடு போவதை விதையுங்கள். இப்படி விதைத்தால் தேவன் கிருபையும் இரக்கத்தையும் இரட்சிப்பையும் அறுக்கும்படி செய்வார். இதற்கு மாறாக உங்கள் வணிகளையும் உங்கள் பராக்கிரமத்தையும் உங்கள் திறனையும் நம்பி விதைத்தால் Job 4:8 அநியாயத்தை உழுதீர்களானால் நீங்கள் தீவினையை அறுப்பீர்கள், பொய்யின் கனிகளை புசிப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 6:14-15 பொல்லாப்பை விதைத்து மாம்சத்தையும் இச்சைகளையும் மதுபானத்தையும் தவறான உறவுகளையும் விதைத்தால் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவீர்கள். அன்பு பிள்ளைகளே, பொய்யையும் பொறாமையையும் பெருமையையும் விதைக்க வேண்டாம். அக்கிரமத்தையும் அசுத்தத்தையும் விதைத்தால் தேவ இரக்கத்தை நாம் அறுக்க முடியாது. திடீரென்று சரிந்து விழும்படி ஆபத்து கன்னி போல வரும். ஆகையால் விதைக்கிறதிலே ஜாக்கிரதையாயிருங்கள். வேதம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது, எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்பீர்கள் என்று. அடுத்து சங்கீதம் 126:5 கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பீர்கள் என்று. ஆத்ம பாரத்தோடு பரலோக ராஜ்யத்துக்கு ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும் என்ற தாகத்தோடு உங்கள் கண்ணீரை விதைத்து தாலந்துகளை விதைத்து உங்கள் நற்கிரியைகளை விதைத்தால் பரலோக ராஜ்யத்துக்கு கம்பீரத்தோடு ஆத்துமாக்களை அறுவடை செய்யலாம். என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் நம்மேல் இரக்கம் பாராட்ட விரும்புகிறார். கர்த்தர் நம்மேல் தம்முடைய கிருபையை வருஷிக்க விரும்புகிறார், நீதியை வருஷிக்க விரும்புகிறார், நாம் விதைத்த தீமைகளை மன்னிக்க விரும்புகிறார். ஆகையால் மனம் திரும்பி இயேசுவை உங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள், நன்மைகளை விதைக்க ஆரம்பியுங்கள். நீதிமொழிகள் 28:13 தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை இயேசுவிடம் அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள், இரக்கம் பெறுவீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, நாங்கள் நன்மைகளை விதைத்து உம்முடைய இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.